இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒன்றியக்குளம் ஒருவனே தேவன் என்றுதான் அந்த காலத்திலே அந்த திமுகவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இன்னைக்கு சனாதனத்தை கையெழுத்திட பிரிவினவாதத்தை உண்டாக்கக்கூடிய அந்த கால பேரறிஞர் என்ன நோக்கத்திற்காக திமுகவை தொடங்கினார்? பெரியாருடைய கொள்கை, பெரியாருடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே புகுத்தும் போது மக்கள் அதை கசப்பாக கருதுகிறார்கள். ஆக நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஆட்சி பொறுப்பின் மீது நாம் சாதிக்கலாம் என்பதற்காக தான் அண்ணாவும் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று அந்த சனாதனத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு திமுகவை தொடங்கினார். இன்னைக்கு அந்த திமுக எந்த நிலைமையில் இருக்குது? இன்னைக்கு இந்து சனாதனத்தை கையில் எடுத்திருக்கின்றார். இன்னைக்கு சனாதனம் என்று சனாதன பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க, மீண்டும் உருவாகி இருக்காங்க. அண்ணா அவர்களாலே முடியல, பெரியார் விட்டு வெளியே வந்துட்டார். அண்ணா அவர்களே சனாதனத்தை பெரியார் ஐயா அவர்கள் நீங்கள் பேசினீர்கள்னா நான் அரசியல் கட்சியை நடத்த முடியாது, மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள நிலையிலே இல்லை என்கின்ற நிலையிலே அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட பெரியார் விட்டு வெளியே வந்து சனாதனத்தை கைவிட்டார்கள். இன்னைக்கு அந்த சனாதனத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கின்றீர்கள், உங்களால் சாதிக்க முடியவில்லை, மக்களுடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட முடியவில்லை, எல்லா குடும்ப ஆட்சி. அன்னைக்கு அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கும் போதே சொன்னார்கள், திமுகவை தொடங்கும் போதே அண்ணா அவர்கள் சொன்னது, குடும்பத்திலே வாரிசு அரசியலை கொண்டு வரக்கூடாது, வாரிசுகளை நீங்கள் முன்னிறுத்தக் கூடாது என்று ஒரு கொள்கையை முன்வைத்தார்கள் அண்ணா அவர்கள். கட்சியை திமுக 1949 தொடங்கும் போதே நீங்க கட்சியில வந்து வாரிசை முன்ன நிறுத்தாதீங்க, அது நல்லது இல்லை அப்படியா? இன்னைக்கு என்ன நடக்குது? திமுக ஒரு குடும்பத்தின் பிடியில் போயிடுச்சு. அண்ணா தொடங்கிய திமுக அவருடைய கொள்கை என்ன? ஒரு குடும்பத்தின் பிடியில் ஒரு குடும்ப ஆட்சி. இன்னைக்கு அப்பம் புல்ல பேரை அடுத்த பேரை ஒன்று ரெடியாக இருந்ததுன்றாங்க. ஆக இந்த அளவில் இன்றைக்கு திமுகவுடைய நிலைமை, அவங்களுக்கு என்னன்னே கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது அமைச்சர், ஒரு அமைச்சரை நீதிமன்றம் சொல்லுது இவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கின்றார், இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது, இவருக்கு அந்த குற்றம் சுமத்தப்பட்டதற்கு ஆதாரங்கள் தெரிய வருகிறது, ஆக இவரை பொறுப்பில்லாத அமைச்சராக வைப்பது சரியல்ல, இதன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? அவர் வெளியே வந்துட்டா இவங்க குடும்பம் பூரா உள்ள போயிடும். அவர் செந்தில் பாலாஜி மட்டும் வெளியே வந்தா செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி எடுத்துட்டு அவங்க சிபிஐ கண்ட்ரோல்ல மறுபடியும் இடி கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா இவங்க பூரா மாட்டிக்குவாங்க. அதனால இன்னைக்கு பதவி இல்லாத ஒரு துறை இல்லாத ஒரு அமைச்சர் எதுக்குப்பா? என்ன குற்றம் சாட்டிருக்காங்க? நீ 10 ரூபாய் டிரான்ஸ்பர் கடையில வசூல் பண்ணிருக்கிற, நீ பல விதத்துல கொள்ளடிச்சிருக்க, ஈடியில ஆதாரத்தோட கிடைச்சிருக்குது, இந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கத்தான உன்னை வந்து கைது செய்யணும், கைது செய்து போய் ஜெயில போட்டாங்க. நீ இன்னைக்கு அதுக்கு சப்பக்கட்டு கட்டி இன்னைக்கு ஜெயில இருக்கிறவருக்கு பொறுப்பில்லா அமைச்சர், ஜெயில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு நீ குற்றம் போட்டு சொல்லுது, நீதிபதி சொல்றாரு இவர் மேல குற்றம் சுமத்திருக்காங்க, அந்த குற்றம் சுமத்துறதுக்கு ஆதாரம் தெரிய வருது, ஆக அவருக்கு பதவியில் நீடிப்பது சரியல்ல என்று அவர்கள் அரசுக்கு அங்கு அறிவுரைகள் வழங்குகிறார்கள். அதையும் தாண்டி இன்று வரை அவர் பொறுப்பில் இருக்கின்றார்.